இப்போ ஒரு 6 நாள் தான் நான் வெளியே வந்தது. இருக்கேன், ரெஸ்டில் இருக்கேன். ஆனால் சக்தி சாரவன் என்னுடைய அன்பு சகோதரர் நேற்று திடீர்னு கூப்பிட்டார், சார் சின்ன ப்ரொடியூசர், ஒரு படம், சின்ன படம் பெரிய படம்ன்றது நீங்கள் இப்போல்லாம் கணிக்கவே முடியாது, அது மக்கள்கிட்ட போய் மக்கள் சொல்லணும் இது சின்ன படமாக பெரிய படமா. லவ் கூட ரிலீஸ் ஆகும்போது பெரிய படம் இல்லை, சின்ன படம், ஆனால் மக்கள் அது பெரிய படமாக்கிட்டாங்க. இப்போ டாட்டாவா, டாட்டாவோட படம் டாடா டாடாவா, டாடியா அந்த டாட்டாவா டாடாவா டாட்டா பிர்லாவா அது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த அவர் எம்எல்ஏ வந்தவாசி தோண்டி எம்எல்ஏ அவர் அந்த படம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால் கோயிலா கோயிலான்னு ஒரு படம் பண்ணி அது ஏதோ கொரோனா காலத்தில் சரியாக போகாமல் கொஞ்சம் கடனில் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொஞ்சம் கடன் பாக்கி வச்சுட்டார். ஆனால் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாருங்கள் அப்படியே அமைதியாக இருக்கு. அடுத்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எடுத்து, அப்போ தான் பிடிப்போம். ஆக இந்த தம்பி அந்த எம்எல்ஏ கிட்ட அவராக வந்து நியாயமாக பழைய கடன்லாம் யார் யார் நான் தரணுமோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணுற சார்ன்னு ரொம்ப அற்புதமாக பண்ணார். எந்த விதமான தகராறோ வாதமோ ஒன்று, ஏன்னா எம்எல்ஏ வேறு, எம்எல்ஏ அவனால தகராறு பிடிச்சோம். பட் இந்த தம்பி ஒன்றுமே சொல்ல செட்டில் பண்ணிட்டு இந்த டாடா படப்பாக ரிலீஸ் பண்ணார். முதல் 2-3 நாள் சுமாராக போச்சு, 4வது நாள் பிக்கப் ஆகிடுச்சு போயிருந்தார். ஆர்டிஸ்ட்டும் பெருசாக இல்லை, அதனால் இந்த படம் ஓடும் இந்த படம் ஓடாதுன்னு நீங்கள் யாருமே நமக்கு கணிக்க முடியாது. ஆனால் உங்கள் பங்கு அதிகம். ஒரு படத்துடைய அந்த நிலவரங்களை, கதையை, எடுத்த விதத்தை மக்களுக்கு சேர்ப்பது என்னுடைய அன்பு சகோதரர்களே நீங்கள் தான். அதனால் நான் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்வது, ஏன்னா நீங்களும் இந்த பெரிய படத்துக்கு தான் போவன்ற அடம் பிடிக்கிற ஆள் இல்லை. சின்ன படம் இருந்தாலும் மனசாட்சியோடு நாம் செயல்படுவோம் என்று நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இது பெரிய உதவி, தர்மம், இது ஒரு தர்மம், பத்திரிகை தர்மம். ஆகவே இந்த படத்தை எளியவர்கள், நம்முடைய தமிழன் புகைப்பாண்டியன் மணிவண்ணன் அவர் ரஜினி சார் ரஜினி தயாரிப்பாளர், அவர் வர முடியலன்னாங்க. கூட ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களும் இந்த படத்தை ப்ரொமோஷனுக்காக உதவியாக இருக்காங்க. எளிய முறையில் நடக்குது, எளிய முறையில் நடக்கிற எல்லாமே பெரிய அளவில் வளரும் என்பது விதி. ஆடம்பரப்படுத்தின எத்தனையோ ஒன்று அடங்கி போச்சு. ஆகவே இன்றைக்கு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே ஒரு தமிழர்கள் எடுத்திருக்கிற ஒரு தமிழ் படத்தின் ப்ரொமோஷனில் நான் கலந்துக்கிறதா முடியும். ஏன்னா டைட்டில், இங்கிலீஷ் டைட்டில் எத்தனை படம் பாருங்க, தமிழில் டைட்டிலாக இல்லை, நிறைய டைட்டில். அப்படி அஞ்சா நெஞ்சன் என்பது ஒன்றும் இல்லை. நீங்கள் சிலப்பதிகாரம் எடுங்களேன், சும்மா அப்படி படிச்சுட்டே போனால் டைட்டில் கிடைக்கும். கண்ணதாசனுடைய கவிதை வரிகள் படித்து பாருங்களேன், அதில் நிறைய டைட்டில். வைரமுத்து, பாரதிதாசன், பாரதியார், எவ்வளோ புலவர்கள் நல்ல டைட்டில் தர்றாங்க. திருக்குறள் அற்புதமான டைட்டில்லாம் இருக்குது. அது தமிழ் தேடுங்கள், தமிழ் வாசனை உள்ள படங்கள் இருக்கு. தமிழ் மண்ணில் எவ்வளோ கதைகள் இருக்கு, நம்ம வீட்டில் எவ்வளோ கதை இருக்கு, நம்ம தெருவில் எத்தனையோ கதைகள் நடக்குது. நம்ம வாழ்கிற அந்த ஊரில் கிராமத்தில் மண் வாசனை மிக்க கதைகள், தமிழ் நாகரிகம் மிக்க கதைகள். உலகத்துக்கு தமிழ் நாகரிகத்தை சொன்னவன் தமிழன். 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழின் பெருமை உலகமெல்லாம் பரவி. ஆக அந்த தமிழன்கிட்ட நிறைய செய்திகள் இருக்கு. என் தமிழ் இயக்குநர்கள் ஆங்கில மோகத்தை நாடி போகாமல் ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஒரு காலம் இதே மாதிரிதான். இப்போ மாதிரியே டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது டைட்டில் இங்கிலீஷில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய படம் டைட்டில் இங்கிலீஷில், கலைஞர் பார்த்தார், என்னையா என்னையா அவங்க இங்கிலீஷே வச்சுட்டு போகிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படி யோசித்தப்போ அவங்க செஞ்சார்.
தமிழில் தலைப்பு வைக்கிற படங்களுக்கு மானியம் இல்லை. மானியம் வேணும்னா தமிழில் டைட்டில் வேணும், அப்புறம் தமிழ் நாகரிகம் உள்ளிருக்கணும். இந்த குத்து வெட்டு ரத்த கலரி அதெல்லாம் இருக்கக்கூடாது. கற்பழிப்பு சில அவமாசிக்கு ஓவராக கற்பழிப்பு இருப்பான் அது சில. அப்போது டாக்டர் கலைஞர் அந்த முறையை கொண்ட உடனே சார் அப்புறம் இங்கிலீஷ் டைட்டே காணும் சார், எல்லாம் தமிழ் தமிழ். அப்போ எங்கே கிடச்சிது தமிழ் உங்களுக்கு டைட்டில் எங்கே கிடச்சிது? அப்போ முதல்ல 300,000 மானியம் வழங்கினார். பிறகு அடுத்து ஜெயலலிதா வரும்போது 500,000 ஆக்கினார். பிறகு அடுத்து கலைஞர் வரும்போது 700,000 ஆக்கினார். அதுக்கப்புறம் அந்த அச்சரை மூடிட்டாங்க. சின்ன பொழுதுக்கு அது பெரிய வரப்பிரசாதமாக இந்த கடன் கடன் வாங்கி படம் எடுத்து அவஸ்தப்பட்டாங்களே அவங்க மானியம் வந்து அதை கடன் அடைச்சாங்க. ஆனால் அதுக்கடுத்து இன்றைக்கி 10-12 வருஷமாக 1911 நினைக்கிறேன் இது வரைக்கும் மானியம் தரப்படவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது ஒரு 50 படத்துக்கு என்ன ஒரு மானியம் கொடுத்தார் தொகுனாங்க. அதுக்கப்புறம் அவர் விட்டார், இப்போ யாரும் தரலை. தமிழக முதல்வருக்கு நம்முடைய கோரிக்கை வச்சுருக்காங்க, தமிழ் தலைப்பில் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் இப்போ கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த தேர்தல் 30ஆம் தேதி நடைபெறதற்கு நேற்று ஒரு அறிமுக கூட்டம், ஒரு பிரிவு 2 அணியாக நிற்கிறாங்க. அதில் ஒரு அணி முரளி தலைமையில் உள்ள அணியில் ஒரு 50 வேண்டுகோள் அறிக்கை, இதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று இருந்தது. நான் வாழ்த்து பேசினேன். அதில் நான் சொன்னேன் 10 ஏடு சும்மா 50-60 சும்மா அல்வாலாம் விடாத, 10+2 12 ஏடு கவர்மெண்ட்டும் செய்யணும். சும்மா நம்ம கேட்குறது கேட்டுட்டு அவங்க செய்யாமல் போகிறது எலெக்ஷன் எலெக்ஷன் இதே வேலை. அப்புறம் நான் 12 சொன்னேன். இப்போது அவுட்டோர் யூனிட் அவுட்டோரில் நமக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் கவர்மெண்ட்டில் வாங்கணும், தலைமைச் செயலகத்தில் வாங்கணும், நீ ஊட்டி கொடைக்கால் நடத்தினா அங்கே வாங்கணும், வேறு எங்கே போனாலும் ராமேஸ்வரம் போனால் அங்கே வாங்கணும், போகிற இடம்லாம் வாங்கணும். ஒற்றைச்சாளரை முறை ஒரு இடத்துல தலைமைச் செயலகத்தில் ஒரு இடம் பெர்மிஷன் வாங்கிட்டா வேறு எங்கேயுமே வாங்கக்கூடாது, அதே இருந்தால் தமிழ்நாடு கூட ஷூட் பண்ணலாம் அப்படி இந்த முறையை கொண்டு வாங்கன்னு நானே ஒரு வருஷத்துக்கு முன்னால் முதலமைச்சருக்கு லெட்டர் கொடுத்தேன். ஆனால் இது என்ன கொடுமைன்னா சென்னையில் நீங்கள் தெருவில் ஷூட்டிங் நடத்தினா முதல்ல ஒரு போலீஸ்கார் வருவான், ஒரு ஜிப்போ நிறுத்து என்ன சார் ஷூட்டிங் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அங்கே வாங்கினா எங்கே இருக்குன்னா அவன் ஏதோ ஆதரவு ஹைதராபாத் கவர்மெண்ட்டுக்கிட்ட வாங்கின மாதிரி தமிழக அரசுக்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இது வேற இது எல்லங்கோ சரி அதுக்கு ஒரு 10,000 ரைட் அவர் போயிடுவார். ஒரு 1 ஹவரில் இவன் போய் அனுப்புவான் டிராஃபிக் போலீஸர் நிறுத்து என்ன சார் என்ன பண்ணுற ஷூட்டிங் பண்ணுற பர்மிஷன் தலைமைச் செயலகத்தை வாங்கியிருக்கேன் அதை வாங்கினா போதாது டிராஃபிக் வாங்கியிருக்கியா அவனுக்கு ஒரு 10 ஐஎஸ்க்கு ஒரு 10 கிரைமுக்கு ஒரு தனியாக சார். ஒரு நாளைக்கு நம்ம பிளான் பண்ணி ஒரு 60-70,000 1,00,000 ஷூட்டிங் இன்னும் ஷூட்டிங் முடிக்கலான்னா இப்படி அக்கிரமம் அநியாயம் எழுத்தாளர்கள்லாம் வந்து அப்புறம் அந்த பீச் ஓரத்தில் ஷூட் பண்ணிங்கன்னா அந்த ஊர் பஞ்சாயத்தை மொத்தம் வரலாம். 10 பேர் வந்து இது இந்த ஊர் பஞ்சாயத்து, இந்த பக்கம் இந்த ஊர் பஞ்சாயத்து, அந்த பக்கம் இந்த கோயில் திருவிழா வச்சு ஒரு நாளைக்கு 25-30,000 ரூபா நம்ம பட்ஜெட்டை மீறிய செலவாகும். எங்கே போகிறது சின்ன ப்ரொடியூசருடைய கதி என்ன? அதனால் அரசாங்கம் ஒரு தலைமைச் செயலகத்தில் பர்மிஷன் கொடுத்தா தமிழ்நாடு பூரா ஷூட்டிங் ஈஸியாக நடக்கும், ப்ரொடியூசருக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்கக்கூடாது. ஏன்னா அது மெயினான மேட்டர். அப்படி ஒரு 10-12 எடுத்து கொடுத்துருக்கு, எதுவும் நடக்கணும் நடக்கட்டும். ஆனால் சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், யாரும் சிறுபட தயாரிப்பாளர்கள் மிரட்டக்கூடாது, ஷூட்டிங்கை நிறுத்தக்கூடாது. பணம் பாக்கியா சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் நடத்த விடு, அப்புறம் கூப்பிட்டு பாருங்க பெப்சிலியோ
டைம்பாஸ் மட்டும் சொல்லு, அந்த பணத்தை நம்ம கொடுக்குறோம். தொழிலாளி வேலை செய்த பணத்தை நம்ம கொடுத்து ஆகணும். தொழிலாளிக்கு கடன் வைக்கக்கூடாது. நீ நடிகை கிட்ட வச்சுக்கோ, ஆனால் தொழிலாளி கிட்ட கடன் வைக்காத. ஏன்னா இதை வாங்கி தான் வீட்டில் அடுப்பு. ஆகவே நறுமை நண்பர்களே, இது சிறுமுதலீட்டு படம். என்னுடைய சகோதரர் ஜாக்குவார் தங்கம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அவர் பல சிறப்பு செய்திகளை சொல்லுவார். இந்த இயக்குனர் அஞ்சா நெஞ்சன் என்று பெயர் வைத்த இயக்குனர் தமிழனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.